பூர்வீக அமெரிக்கர்கள் மனித கால்களை தரையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சாதனம் வெல்கம் பேக் நான் உங்கள் ஷாரவணன் இது சு பற்றிய ஒரு சிறு தொகுப்பு ஆரம்பகால கால பயன்பாட்டிலிருந்து கால்களுக்கு ஒரு பாதுகாப்பு மறைப்பாக இருந்திருக்கு இன்னைக்கு அவற்றை உற்பத்தி செய்ய பரந்த பேஷன் துறை வர காலணிகள் மனிதர்களுக்கு இன்றியமையாத பொருட்களாக இருக்கு பழங்காலத்திலிருந்து எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் போலவே காலணிகள் எப்போது முதல்ல அணியப்பட்டன அப்படின்ற நிச்சயமற்ற தன்மை இருக்கு தற்போதுள்ள மிக பழமையான காலனிகள் சுமார் ஏழாயிரம் பிசியில அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆரம்ப கால காலனிகள் கயிறு இலைகள் மற்றும் விலங்குகளோட தோள்கள் அவற்றிலிருந்து பலவிதமாக கட்டப்பட்டதா தெரியுது இவ அனைத்தும் மிகவும் அழிந்து போகும் பொருட்கள் என்பதால தொல்பொருள் எடுத்துக்காட்டுகள் அரிதானவையா இருக்கு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காலனி பயன்படுத்தியதற்கு வேறு சான்றுகள் இருப்பதாக சிலர் வாதிடுறாங்க பண்டைய எலும்புகளை ஆய்வு செஞ்ச தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த காலகட்டத்தில் கால் எலும்புகளோட அளவு மற்றும் வலிமை குறைந்து காணப்படுவதை கண்டறிஞ்சிருக்காங்க இது பாதங்கள் மூடப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த முடிவு நிரூபிக்கப்படலை பெரும்பாலான காலணிகளுக்கான அசல் வடிவமைப்பு நவீன செரும்பு போன்றது பட்டைகள் அல்லது பட்டைகளால் காலில் வைத்திருக்கும் ஒரு பாதுகாப்பு அடித்தளத்தை கொண்டிருக்கு காலனிகளுக்கான நமது தேவை வெளிப்படையாக தோன்றினாலும் அவர்களின் கண்டுபிடிப்பு மனிதர்களின் பயணம் வேலை மற்றும் கடுமையான நிலைமைகளை தாங்கும் திறனில் ஒரு பெரிய வளர்ச்சி உலகின் பல பகுதிகளில் காரணியை பற்றிய ஒரு ஆதாரம் உருவாகியிருக்கு ஆசியாவோட பெரிய பகுதிகளில் வீட்டிற்குள்ள நுழையும் போது மக்கள் தங்கள் காரணிகளை கழற்றுவது வழக்கம் இந்த நடைமுறை வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பல வீடுகளில் இருக்கு ஆசியாவில் உட்புற காரணிகள் பெரும்பாலும் ஹோஸ்டலால் வழங்கப்படுது ஆனால் இது மற்ற இடங்களில் குறைவாகவே காணப்படுது முஸ்லீம்கள் மசூதிக்குள் நுழைவதற்கு முன்மால தங்கள் காரணிகளை தவறாமல் கலற்றிட்டு இருக்காங்க